வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான நம்ம கண்டென்ட் என்னென்னா, கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நடித்த எக்ஸ்ட்ராக்ஷன் 2 இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த படம் வந்து பர்சனாக கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுற முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் சொன்னாங்க, அதாவது 21 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன்னு. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி நல்லா இருக்குமோ, கஸ்டடி ரேஞ்ச் இருக்குமோன்னு நினச்சேன். இந்த 21 நிமிஷம் ஃபைட் சீன் தான் படத்தோட ஒரு ஹைலைட் தான். எப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்க்யூ பண்ணுறது ஆரம்பித்து ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரே ஷாட்டு 21 நிமிஷம். அதுதான் இந்த படத்தோட ஒரு பெஸ்ட்டு பில்லர்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு மொத்தம் ஆன்லைன் என்னென்னா, டாக்காவில் அடிபட்டிருந்த ஹீரோ வந்து எப்படியே காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்துடுது. அதாவது ஹீரோவோட முன்னாள் மனைவியின் தங்கையும் அவங்களுடைய குடும்பமும் வந்து ஒரு கேங்ஸ்டர்கிட்ட மாட்டிக்கினாங்க. அதாவது தங்கச்சி வந்து கேங்ஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பிறந்தது கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்னால அடப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க காப்பாற்றணும். அதான் ஸ்டோரி. இவ்வளோதான் வந்தேன்னு பாசிட்டிவ் சொல்லப்போனால், நான் சொன்ன மாதிரி 21 நிமிஷம் சிங்கிள் ஷாட் ஃபைட்டு தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் 2-3 ஃபைட்ஸ், அது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து செக்ஷுவல் கண்டென்ட் கிடையாது, என்ன ஃபுல்லாக ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஓவராக பார்ட் 1 தான் மோசமாக இல்லை. பார்ட் 1 பார்ட் 2 என்ன ஒரு வித்தியாசம்னா, ரன் டைம் தான். பார்ட் 1 ஒரு 1 hour 50 minutes முடிஞ்சிடும், இது 2 hours 3 minutes போகும், அதுதான் வித்தியாசம். அதே போல் வந்து இதுக்கு ஒரு பார்ட் 3 இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லீட் வேறு கொடுத்துருக்காங்க, வருமோ வராதோ தெரில. அப்புறம் நெகட்டிவ் சொல்லப்போனால், லைட்டாக லேக் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் லேக் ஆகுது, 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே தான், ரொம்ப கம்மி, ரொம்ப லேக் இல்லை. அதனால் கொஞ்சம் இது ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் எங்கேஞ்சிங்காக போகுது. மற்றபடி இந்த படத்தை குறைந்து சொல்ல முடியாது. இந்த வார்த்தைக்கு நான் கொடுக்க என்னோடய பர்சனல் ரேட்டிங்ஸ் சொல்ல போனால் 3.5. படம் மஸ்ட் வாட்ச் சொல்ல முடியாது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் லவர்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். அதர் ஆடியன்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ முடிஞ்சது. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, குட் பை.